நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தோட சிறப்புகள் குறித்து தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வாழ்வில் வளம் பெற இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொள்ள மார்கழி மாதம் 30 நாட்களும் எந்த மாதிரியான செயல்களை செய்யணும் அப்படின்றத பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவு பதிவுக்கேற்ற பாடலோட ஆரம்பமாகுது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா. இறை வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதமாக சொல்லப்படும் மாதம்தான் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதத்தை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. மாதங்களில் நான் மார்கழியாவேன். அந்த அளவுக்கு மார்கழி மாதம் அப்படின்றது மிகவும் சிறப்பான மாதம். பொதுவாகவே சாதாரண நாட்களில் நாம் இறை வழிபாடு செய்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு செய்தால் அதிக பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சாதாரண நாட்களில் ஒரு நாள் இறைவனை வழிபடும் போது அந்த நாள் வழிபட்ட பலனை மட்டும்தான் நம்மளால் பெற முடியும். அதுவே மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஒரு நாள் இறைவனை வழிபாடு செய்தால் ஒரு வருஷம் இறை வழிபாடு செய்த பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மார்கழி மாதத்தில் யாரும் இறை வழிபாடு செய்கிறத கூடுமானவரை ஒரு நாள் கூட தவற விடாதீங்க. இந்த ஒரு நல்ல தகவலோடு இன்றைய பதிவை நாம் பார்க்க இருக்கோம். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம நினைவுக்கு வர்றது கோலம்தான். எந்த காரணத்தை கொண்டும் மார்கழி மாதத்தில் இரவு நேரத்தில் கோலம் வந்து போடக்கூடாது. அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போடுறது அப்படின்றது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி மாதம் அப்படின்றதுமே வாசலில் பெரிய கோலம்தான் போடணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது. உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சின்ன கோலம் போட்டாலும் அது நமக்கு நன்மையை வந்து பெற்றுத்தரும். அந்த கோலத்தை கோலமாவில் போடாமல் அரிசி மாவில் போடணும் அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்தபடியாக மார்கழி மாதம் யாருமே வந்து விதை விதைக்கக்கூடாது, புதிதாக செடியும் நடவும் கூடாது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளிர்காலத்தில் நாம் விதைத்த விதையோ செடியோ துளிர்த்து வளராது. அந்த செடி பட்டு போச்சு அப்படின்னா அதுவும் ஒரு பாவம்தானே. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் யாருமே இந்த தவறை வந்து செய்யாதீங்க. அதுபோல மார்கழி மாதத்தில் யாரும் சூரிய உதயத்துக்கு பின்னாடி கட்டாயமாக தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 6 மணிக்கு முன்பே எழுந்து குளிச்சுட்டு வீட்டிலிருந்தபடியோ அல்லது கோவிலுக்கு சென்றோ இறை வழிபாடு செய்கிறது ரொம்பவே வந்து நல்லது. சரியாக சொன்னால் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து குளித்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு அதிகாலையில் கண் விழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க 6 மணிக்கு முன்னாடி வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்வது ரொம்பவே வந்து நல்லது. முடிஞ்சா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அங்கே நடக்கக்கூடிய பஜனையில் நீங்கள் கலந்துக்கிறது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சிறப்பை வந்து பெற்றுத்தரும். முடிந்தவரை உங்கள் வீட்டோட அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன கோவிலுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் அபிஷேகத்துக்கு நீங்கள் செலவு செய்யலாம். மார்கழி மாதம் முழுவதுமே நிலைவாசலில் கோலம் போட்டுறதுக்கு அப்புறமா நிலைவாசல் படியில் தீபமேற்றி வைக்கிறது அப்படின்றது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிலைவாசலில் தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை மார்கழி மாதத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமான வளமான வாழ்வும் எதிர்காலமும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் தங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொள்ள எந்த மாதிரியான செயல்களை செய்யணும் அப்படின்றத பற்றியும் நாம் பார்க்கலாம். பெண்களுக்கு இறைவனிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கும். பெண்களுடைய மனதில் வைத்திருக்கும் வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக 1, 2 அப்படின்னு நம்ம பட்டியலிட்டு சொல்லிட முடியாது. ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கும் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே நிறைவேறணும் அப்படின்னு ஆண்டவனை இங்கே நான் சொல்ல போகிற இந்த முறையில் பிரார்த்தனை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாவே சொல்லப்படுது. அப்படி இல்லை அப்படின்னாலுமே தை மாதம் பிறக்கும் போது உங்களுடைய வேண்டுதலுக்கான வழியும் நிச்சயம் வந்து பிறக்கும். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் உங்கள் வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் தை மாதம் வந்து பிறக்கும். உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கிற அம்மா தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. வீட்டில் இருக்கிற தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும்,
தன் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், தன் குடும்பம் செல்வ செழிப்போட வளமாக வாழணும் அப்படின்ற வேண்டுதலும் அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும், தங்க நகை வாங்கணும் இப்படின்ற வேண்டுதலும் இருக்கும். எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி, இங்கே சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை இந்த மார்கழி மாதம் 30 நாட்களிலும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே வந்து போதும். இந்த மார்கழி மாதத்தில் சுலபமான முறையில் இறைவனுக்கிட்ட வேண்டுதல் வைப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் நாம் இங்கே வந்து பார்க்க போகிறோம். பெண்கள் முன்பு சொன்னது போலவே காலையிலேயே எழுந்து முதல்ல சுத்தபத்தமாக வந்து குளிச்சிடணும். உங்கள் வீடு வந்து சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. மற்ற தீட்டுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தினமுமே தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. உடம்புக்கு மட்டும் குளித்தால் கூட போதும். குளித்ததுக்கப்புறமா வாசல் தெளித்து கோலம் வந்து போட்டுடுங்க. கோலத்தின் மேலே முடிஞ்சால் பசுஞ்சாணம் வைத்து அதில் வந்து பூசணிப்பூ வைக்கிறது வழக்கம். அது ரொம்பவும் நல்லதும் கூட. அந்த மாதிரி முடியாதவங்க மஞ்சளை வந்து தண்ணீரில் பிசைந்து வைத்து அது மேலே செம்பருத்தி பூ இல்லை அப்படின்னா சாமந்தி பூ வைக்கிறதும் தவறு வந்து கிடையாது. சில பேர் வீடுகளில் வந்து கோலம் போட்டு அது மேல் பூ வைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அங்கே கோலம் போட்டு பூ வைக்க முடியாது. இல்லைன்னா ஒரு சில நேரங்களில் பூ வந்து கிடைக்காமல் இருக்கும், அதாவது பூசணி பூ வந்து கிடைக்காமல் இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணீர் வந்து ஊற்றி அதில் வந்து சாமந்தி பூவையும் செம்பருத்தி பூவையும் மிதக்க வச்சுட்டு அந்த உருளியில் சின்ன உருளியில் தண்ணி ஊற்றி நிலைவாசலுக்கு வெளியில் வச்சாலும் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செம்பருத்தி பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு உகந்த மலராகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக பூஜை அறைக்கு வந்துட்டு சுவாமி படங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பூக்களால் அலங்காரம் வந்து செஞ்சுட்டு பூஜை அறையிலேயும் ஒரு தீபம் வந்து கட்டாயமாக வந்து ஏற்றி வைக்கணும். அது மாதிரி பக்கத்திலேயே வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சுடுங்க. ஒரு வெற்றிலை மேலே மஞ்சள் பிள்ளையாரை வந்து பிடிச்சு வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கு ரெண்டு அருகம்புல் வைத்து குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து பூஜை அறையில் பூஜைக்கான ஏற்பாடுகளை வந்து செய்ய ஆரம்பிச்சுடுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதிலிருந்து ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளுக்கிட்டையும் மனமுருகி நீங்கள் வந்து பிரார்த்தனை வந்து பண்ணுங்கள். இறுதியாக இறைவனுக்கு வந்து கற்பூர ஆராத்தி எல்லாம் காமிச்சிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கலாம். எந்த ஒரு நெய்வேத்தியமும் செய்ய முடியலை அப்படின்னா வெறும் ரெண்டே ரெண்டு கல்கண்டு மட்டும் நீங்கள் நிவேதனமாக வைத்து இந்த பூஜையை வந்து முடிச்சுக்கலாம். அதே மாதிரி தினமுமே மஞ்சள் பிள்ளையாரை புதிதாக தான் வந்து பிடிச்சு வைக்கணும். பழைய மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைத்து நீங்கள் வந்து செடியில் கொண்டு போய் ஊற்றிடலாம். இந்த காலங்களில் பெண்களுக்கு மாதவிடாய் வந்தது அப்படின்னா இந்த பூஜை வந்து செய்வதை வந்து நிறுத்திட்டு மறுபடியும் அடுத்த நாளிலிருந்து சரியானதுக்கப்புறமா அடுத்த நாளிலிருந்து இந்த பூஜையை எப்போதும் போல் நீங்கள் வந்து தொடர ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையில் மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த எல்லா வேலைகளையுமே நீங்கள் காலை 6 மணிக்கு முன்பாக வந்து முடிச்சிருக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனுக்கிட்ட மானசீகமாக, அதாவது ஆத்மார்த்தமாக நீங்கள் வைக்கிற பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே வந்து கிடையாது. இந்த மார்கழி மாதத்துக்குள்ளே நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை அந்த ஆண்டவன் வந்து நிறைவேற்றி வைப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். நானும் உங்களுக்காக அந்த ஆண்டவனுக்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.